வாட் இஸ் தி ரீசன் ஃபார் ஸ்ட்ரெஸ் இன் யுவர் லைஃப்? வாழ்க்கையில டென்ஷன்கான வரிக்கான காரணம் என்ன? ஒன்னா ஒரு ப்ரொஃபஸர் அவர்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபி கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள காமிச்சு நிறைய கப்ஸ் இருந்தது, எக்ஸ்பென்சிவ் கலர்ஃபுல் கப்ஸ், காஃபி எல்லாம் ஊத்திட்டு எது வேணும் எடுத்துக்கினாங்க. எவ்ரிபடி நோ ரஷ்ட் டு பிக் த கலர்ஃபுல் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கப்ஸ். கடைசியா இந்த மாதிரி ஆர்டினரி கப் எல்லாம் விடப்பட்டது. கப்பை எடுத்தது மட்டும் இல்லாம ஒரு ஒருத்தர் கப்பையும் பார்த்து தேவை ட்ரைங் டு கம்பேர், உன் கப்பு நல்லா இருக்கா என் கப்பு நல்லா இருக்கா தேவை ட்ரைங் டு கம்பேர். அப்ப ப்ரொஃபஸர் அவங்களை பார்த்து சொன்னாங்கப்பா, உன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம்லாம் இதுதான். அவங்க வாட் ஆர் யூ சேயிங் அப்படின்னாங்க. ஆமாம்பா, பிகாஸ் த காஃபி இன்சைட் ஆல் த கப்ஸ் இஸ் த சேம். எல்லாரும் கப்பில் இருக்கிற காஃபியும் ஒன்றுதான், பட் நம்ம ஃபோக்கஸ்லாம் காஃபி மேல இல்ல, கப்பு மேல இருக்கு. அப்போ டுடே வாட் இஸ் காஃபி? காஃபி தான் நம்ம வாழ்க்கை, காஃபி இஸ் லைஃப். இந்த கப்ஸ்லாம் என்ன தெரியுமா, நம்ம ஓடுற காரு, வீடு, போடுற ட்ரெஸ், இருக்கிற சொசைட்டில இருக்கிற பொசிஷன், இதெல்லாம் நிறைய நேரத்துல கப்பு மேல ஃபோக்கஸ் பண்ணி காஃபியை என்ஜாய் பண்றத விட்டுறோம். அது மட்டும் இல்ல, வி ஸ்பெண்ட் ஆல் அவர் டைம் அண்ட் எனர்ஜி இன் கெட்டிங் த கப்ஸ், கலர் கலர் கப்பு, எக்ஸ்பென்சிவ் கப்பு வாங்கலாம் டைமை ஃபோக்கஸ் பண்ணுறத வந்து லைஃபை என்ஜாய் பண்ணத விட்டுறோம். இன்னைக்கு the happiest people in life, they don't have the best of everything, but they make the best of everything. Innikku enjoy life, enjoy your coffee, don't focus on the cups. God bless you.